எல்லாருக்கும் வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு தோசை செய்து காமிக்க போறோம். அந்த தோசை வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மாவே தான் தோசை மாவு எடுத்திருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சிருக்கேன். தோசைகள் வச்சாச்சு, அது சூடு ஏறட்டும். இன்னொரு கிண்ணத்தில் ஒரு முட்டை வடிச்சு ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு பாதி கேரட் வந்து துரி வச்சிருக்கேன், கேரட் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பாதி வெங்காயம். எலுமிச்சை பழம் சாறு வந்து லைட்டாக ஒரு அஞ்சு டீ அஞ்சு சொட்டு அளவு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு. இப்போ பாருங்க, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, வெங்காயம் எல்லாமே, கேரட்டு, முட்டை எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்டி தோசைகள் சுட்டுச்சு, தோசை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், தோசை எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு நல்லா மெல்லியசா ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். பாருங்க, ஒரு இடம் போல் நல்லா வேக விட்டாச்சு. இதை அப்படியே சிம்மில் வச்சு ஸ்லோவாக வேகட்டும். இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வறுத்து பாருங்கள், வெந்து அந்த மாதிரி வேகட்டும். இப்போ சுற்றி வந்து ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வாவ், சூப்பர் சூப்பராக வந்துச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் பாருங்க. இப்ப திருப்பிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது மேல இந்த தோசையோட மேல இட்லி பொடி வந்து நம்ம லைட்டாக தீவிக்கலாம். அது மேலே கொத்தமல்லி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பரிமாறும் போது இப்படி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆளுக்கு பாதி சாப்பிட்றது நல்லா இன்னும் நல்லாயிருக்கும். வாவ்.
நல்லா வாசமா இருக்கு. கேரட் வெங்காயம் போட்டு செய்த தோசை முட்டை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கும் இந்த தோசையை பார்த்து நீங்களும் செய்து உங்க வீட்டில் செய்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க.